இப்போ தமிழ் கவிதைகள் வந்து ஏகப்பட்ட கவிதைகள் வருது முகநூலில் வந்து, அதை வந்து இபுக்காக வருது. அதே சமயத்தில் புக்காக கொண்டு வரணும், இந்த பிரிண்ட்டு இதில் டெக்ஸ்டில் வந்து பிரிண்ட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த மனநிலையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து இந்த புக்ஸ்லாம் இல்லாமல் போயிடும், இபுக்ஸில் தான் இருக்க போது, கிண்டலில் தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு பேச்சு இருக்குது. நமக்குமே அந்த கருத்துக்கள் மேலே ஒரு ஒரு உங்களுக்குமே அந்த நம்பிக்கை இருக்கலாம், சார் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து புக்ஸ் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி, இல்லை இருக்கா நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு. அதான் அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஃபேஸ்புக்கை மாதிரி இணையதளத்தில் எழுதுனது போக மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைக்கிற மனநிலையை இந்த இளம் படைப்பாளிகள் அல்லது இதுக்கு முன்பு எழுதின அந்த தலைமுறை, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புத்தகம்ங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பதிவு. என்ன தான் நீங்கள் வந்து இணையத்தில் எழுதினாலும் இல்லை கிண்டில்லையே புக்கு போட்டாலும், உங்களோட புத்தகம் அப்படிங்கிறது வந்து புத்தக வடிவில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா உண்மையான பதிவு அப்படிங்கிறது வந்து புத்தக வடிவில் இருக்கிற அந்த ஹார்ட் கவர் புத்தகம்தான். கைகள் மூலமாக ஒரு ஸ்பர்சிக்க முடிகிற ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டச் ஃபீலிங் அது வந்து புத்தகத்தில் தான் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ அது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் எனக்கு வருது. இப்போ நம்ம இணையத்தில் எந்த ஒரு எடிட்டரும் இல்லாமல் நம்ம எழுதின உடனேயே நம்ம அதை பதிப்பிக்கிற, அதனால் அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு வரக்கூடிய லைக்கு அப்புறம் வரக்கூடிய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிறோம், இது ஆரோக்கியமான சூழலா? இது ஒரு முதல் கேள்வி. அடுத்து இது கண்டினியூவாக இதை அப்படியே கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? பல பேர் அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க, டெஸ்க் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம அதையும் பார்க்குறோம். அதில் இதில் வந்து ஒரு புத்தகமாகவே போட்டுறாங்க, எனக்கு மூணுல வந்து 1000 லைக் வந்த ஒரு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கவிதையாக போட்டுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லாது இவங்களுக்கு என்ன சொல்லணும், இது சரியான முறையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, இது சரியான விஷயமா அப்படின்றது. நான் சொல்கிறது புரியுதில்ல, மறுபடியும் கேட்குறேன். நம்ம எந்த வித எடிட்டரும் இல்லாமல் பிள்ளை, நான் பற்றி சொல்லலை, சந்தி பிள்ளைகளோ எழுத்து பிள்ளைகளை பற்றி சொல்லலை, உள்ள கண்டென்ட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய சில கவிதைகள் நம்ம முகநூலில் போட்ட உடனேயே ஏகப்பட்ட லைக் வந்து கமெண்ட்ஸ் வந்த உடனே அது இந்த எழுதினவனுக்கு வந்து இந்த படைப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான திருப்தி ஆகிடுது. ஆமாம், அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி வந்து அங்கேருந்து இங்கே வராங்க இல்லையா, அப்போ இந்த பிரிண்ட் மீடியாவில் அவங்க போடும்போது இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு என்னுடைய இதிலே சொல்கிறாங்க சேஞ்ச் பண்ணாதீங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 லைக் வாங்கினேன், அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க, எடிட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ அவங்களுடைய அப்போ அது சரியான முறையாக ஒரு எடிட்டர் இல்லாமல் நம்மளை நாமே இது பண்ணுறது. அதே சமயத்தில் இது தொடர்ச்சி இன்னொரு கேள்வி என்னென்னா, நம்மளை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம படைப்பு படிச்சுட்டு, நீங்கள் ஒரு கவிஞராக தான் இருக்கிறீங்க, நம்ம படைப்பு படித்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வரும், ஆனால் அது இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பொது இடங்களுக்கு போகும்போது நம்மளுடைய கவிதைகள் மற்றவர்களும் வாசிக்கும் போது தெரியும், அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள். அதை வச்சு நான் சொல்கிறேன், இது மொத்த கேள்வியும் ஒன்றா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நான் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது எல்லா விதத்துலேயும் வந்து முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு வழியும் ஒரு முடிவும் இருக்கும். ஸோ அந்த வழி என்ன அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் இன்றைக்கி முகநூலாக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. வெதர் யூ ஆர் அக்செப்டட் ஆர் நாட் அப்படிங்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்களா இல்லையா அப்படின்ற ஒரு இடம் வரும்போது முகநூல் ஒரு நல்ல இடம். அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, யூ ஆர் எக்ஸ்பிரிமெண்டிங் யுவர் செல்ஃப் தட், அது வந்து உங்களை எல்லோரும் வாசிக்கிறாங்களா, அது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். ஆனால் அது மட்டும்தான் முடிவா? அந்த முடிவுக்காக தான் நம்ம வந்து எழுதுகிறோமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. ஒரு பதிவு வந்து ரொம்ப முக்கியம். அந்த பதிவுங்கிறது முகநூல் பதிவு போதாது அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். இன்னொன்று, ஒரு தொகுப்பாக படிக்கிறதுக்கும் ஒரே ஒரு கவிதையோ இல்லை ஒரு பேரா எழுதி படிக்கிறதுக்கோ இல்லை வித்தியாசம் வந்து நிறையா இருக்குது. ஒரு தொகுப்பாக படிக்கும் போது தான் நமக்கே நம்மளை பற்றியான மதிப்பீடுகள் வந்து தெளிவாக தெரியும். இன்னொன்று, புத்தக வடிவில் வந்த பிறகு அதை எடுத்து வச்சு 4 பேர் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, அது பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், அப்படி பேசும்போது அதிலிருந்து வர கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது மட்டுமே ஒரு ஒரு படைப்பாளியோட அடுத்த தளத்துக்கான வித்து. அதுவே இல்லை அப்படின்னா, இல்லை நான் இன்றைக்கி போட்டேன், இன்றைக்கி வந்து என்னை வந்து 400 பேர் லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எந்த விதத்துலேயும் அந்த நேரத்து திருப்தியை வந்து குறிக்குமே தவிர, மற்றபடி அடுத்து வந்து அடுத்த நிலை என்ன, இவங்களோட திறனுடைய அடுத்த நிலை என்னன்றதே அந்த படைப்பாளிக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. நீங்கள் இப்போ தொடர்ந்து கவிதை எழுதிட்டு இருக்கிறீங்க, இப்போ சிறுகதை நாவல் குறித்து நீங்கள் அதை வாசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் சிறுகதை எழுதுகிற ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கா, இல்லை கதைகள் எழுதுகிற ஐடியாஸ் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. சிறுகதைகள் குறித்தான ரொம்ப ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான கரு வந்து ஒரு 2-3 தடவை வந்து நான் அதை தொடர்ந்து
அதுக்கான கருக்கள் வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாமே பெண்கள் சார்ந்த ஒரு கருவாக தோணிட்டுருக்கு. அப்போ எனக்கு அதில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது. எப்போவுமே நான் வந்து பெண் எழுத்தாளராகவோ பெண் கவிஞராகவோ அறிய விருப்பப்படலை, அப்படி அறியப்படணும்னு நான் நினைக்கலை. நான் ஒரு கவிஞராகவோ இல்லை ஒரு எழுத்தாளராகவோ தான் நான் வந்து அறியப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் வந்து எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம பெண்களை பற்றியே யோசிக்கிறோமே, பொது வாழ்வை பற்றி அப்போ நமக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாசிப்பை அந்த சிறுகதை தளத்தில் இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். அதுதான், அது என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி வந்து நான் எழுத தொடங்கிடுவேன் சிறுகதை. அதான், மிக்க நன்றி தேவசியம்மா.